வணக்கம் நண்பர்களே. ஆறு நிமிடத்திற்குள் அருந்தமிழ் என்ற பகுதியில் நாம் வந்து இலக்கியம் சார்ந்த செய்திகள், இலக்கணம் சார்ந்த செய்திகள், வாழ்வியலுடைய மொழி பயன்பாடு குறித்த செய்திகளையும், இலக்கியங்கள் வழியாக சமூக வாழ்வியலை எப்படி பார்க்கலாம் என்கிற செய்திகளையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம், பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்னைக்கு இலக்கியம் இலக்கிய வரலாறு என்ற அடிப்படையில் ஒரு நாட்கள் முன்னாடி நாம் வந்து எட்டு தொகை நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சுருங்கு வழி வெண்பாவை பார்த்தோம். இன்னைக்கு அதே சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா அது பதினெண் மேல்கணக்கு நூல் என்று சொல்லப்படும். பதினெண் கீழ்கணக்கு நூல் என்பது சங்க மருவை காலத்தில் வர்றது, இது பதினெண் மேல்கணக்கு. இந்த பதினெண் மேல்கணக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்களை நினைவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு சுருக்கு வழி வெண்பாவை பார்த்தோம். இப்போ பத்து பாட்டு நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சுருக்கு வழி வெண்பாவை பார்க்கிறோம். அது என்னன்னு பாருங்க. முருகு பொருளாறு பாடிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுதல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடு பத்து. பாருங்க, முருகு பொருளாறு பாடிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடு பத்து. இது உங்களுக்கு தெரியும் நேரிசை வெண்பா, இருவிகற்ப நேரிசை வெண்பா. முருகு என்பது எந்த புத்தகத்தை குறிக்கிறது? திருமுருகாற்றுப்படும். அப்போ முருகுக்கு கேரம் ஒன்று நம்பர் போட்டுக்கோங்க, திருமுருகாற்றுப்படும். பொருளாறு என்பது என்ன? பொருளராற்றுப்படை, அது ரெண்டாவது புத்தகம். இந்த பாடி ரெண்டுன்னு இருக்கு இல்லையா, ரெண்டு எண்கள் போட்டுக்கோங்க, மூணு கமா நாலு. திருமுருகாற்றுப்படை, பொருளராற்றுப்படை, பாடி ரெண்டு என்பது ரெண்டு நூல்களை சொல்லுது. சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை. முருகு பொருளாறு பாடி ரெண்டு முல்லை என்பது முல்லை பாட்டு. பத்து பாடல்கள் பத்து நூல்களில் ஐந்து நூல்களுடைய பெயர் முதல் வரிசையிலே வந்துருச்சு. என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, பொருளராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு. அடுத்ததுல என்ன இருக்கு? பெருகு வள, அது வரைக்கும் முன்னொட்டு அல்லது பெயர் அடி. நூலுடைய பெயர் மதுரை காஞ்சி. ஆறாவது நூல் மதுரை காஞ்சி, பெருகு வள மதுரை காஞ்சி. அந்த ரெண்டாவது வரிசையில ஒரு நூலுடைய பெயர் தான் வந்திருக்கு. மறுவினிய என்பது நேரத்தை வெண்பாவில் தனிச்சொல். ரூ ரூ போட்டுருக்காங்க பாருங்க. என்னது? முருகு ரூ வந்தது, பெருகு மறுவினிய, ரெண்டாவது எழுத்து ரூ வந்திருக்கு பாருங்க. எதுகை என்று உங்களுக்கு தெரியும், பாடலை எழுதில் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு இந்த எதுகைகள் பயன்படும். அப்போ முதல் வரியில் ஐந்து நூல்கள், ரெண்டாவது வரியில் ஒரு நூல், பெருகு வளமதுரை காஞ்சி மட்டும். மறுவினிய கோல என்பது முன்னடை முன்னொட்டு. நெடுநல் வாடை என்பது புத்தகத்தினுடைய பெயர். அப்போ நெடுநல் வாடைக்கு நேராக ஏழு போட்டு, கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி. குறிஞ்சி என்ற நூலுடைய பேர் அது எட்டுன்னு போட்டுக்கோங்க. குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு. முருகு பொருளாறு பாடிரண்டு முல்லை பெருகு வடமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை. பட்டினம் மூணாவது வரில் முடியுது, பாலை நாலாவது வரில் தொடங்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்பதாவது நூல் பட்டின பாலை. கடாம் என்பது முழு பெயர் மலைபடு கடாம், அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது கூத்தர் ஆற்றுப்படை. அது வந்து பத்து கடாம் நேராக பத்து போட்டுக்கும். முதல் வரியில் எத்தனை நூல்கள் இருந்தது? ஐந்து நூல்கள் இருந்தது. ரெண்டாவது வரியில் ஒரு நூல் மதுரை காஞ்சி மட்டும் இருந்தது. மூணாவது வரியில் மூன்று நூல்கள், ஏழு எட்டு ஒன்பது பட்டினம் அங்கே தொடங்கி நாலாவது வரையில் இருந்தது கடாம். இப்படி தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நம்மள மிக அழகாக நினைவுபடுத்தி எழுதுகிறோம். இதுதான் பின் வரிசைகளை நாம் வந்து அப்படி மன வரைபடங்களாக உள்ளே வாங்கிக் கொள்வதே ஆங்கிலத்தில் போட்டோகிராஃபிக் மெமரி என்று சொல்கிறார்கள். முருகு பொருளாறு பாடிரண்டு முல்லை பெருகு வடமதுரை காஞ்சி மறுவினி. முன்னாடியே நான் சொன்னேன், முருகில் ரெண்டாவது எழுத்துரு, பெருகில் ரெண்டாவது எழுத்துரு, மறுவினிய என்ற ரெண்டாவது அடியினுடைய சனி சொல்லுரு, அது எதுகை ஒரே எதுகை போட்டுக்காங்க. அடுத்தவர்கள் லானா வருகிறது. மறுவினிய கோல நெடுதல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை. மூணாவது வரையில் ரெண்டாவது எழுத்து கோலன் வந்தது. நாலாவது வரையில் ரெண்டாவது எழுத்து லையின் வந்தது. பட்டின பாலை
இவாறு அது ரெண்டும். அப்போ ரூ ஒரு எதுகை, லை ஒரு எதுகை, அல்லது பெரு இரு விகற்ப நேரிசை வேண்டாம். பின்னாடி வெண்பாயிரம் கணக்கில் படிக்கும் போது நாம் புரிந்து கொள்வோம். இருந்தால் இப்போ மனப்பாடம் பண்ணும்போது ரெண்டாவது எழுத்து பொருந்தி போகும் என்பதை வச்சிருந்தால் சொல் மறந்தால் கூட நம்ம நினைவு வரும். மீண்டும் ஒரு பிறகு பாடலை சொல்கிறேன். முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல் நெடுதல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து. திருமுருகாற்றுப்படை, பொருளர் ஆற்றுப்படை, பானிரண்டு என்பதில் ரெண்டு நூல் இருக்கிறது. சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, ரெண்டாவது நூல் இருக்கிறது மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை என்பது ஏழாவது நூல், கோல் குறிஞ்சி என்பது குறிஞ்சி பாட்டு எட்டாவது நூல், பட்டினப்பாலை என்பது ஒன்பதாவது நூல், கடைசியாக இருக்கிற கடா என்பது மலைபடுகடா குத்தராற்றுப்படை. நன்றாக படிப்போம். நமது பேச்சாற்றலுக்கும் எழுத்தாற்றலுக்கும் படைப்பாற்றலுக்கும் இந்த செய்திகள் மிக சிறந்த வாய்ப்பு வழங்கும். தமிழை ஆழ்ந்து படிக்கிற போது அதில் புலமையும் திறமையும் பெற முடியும். நன்றி, வணக்கம்.